எது வேணாலும் ஜீபை ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏமா டாக்டர் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம போறாங்க. லட்சுமிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ அப்பா, நீங்க எதுவும் பதறாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. எனக்கும் அப்படிதான் தோணுது. வாசு தம்பிக்கு போன் போட்டு எங்க இருக்காருன்னு கேளுங்களே. ஐயோ பாரதி, என்ன இந்த டாக்டர் லட்சுமிக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே சொல்லாம போறாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப அதுல இருந்தே தெரிய வேணாமா கண்ணு உனக்கு, லட்சுமி பொழைக்க மாட்டான்னு? அப்படி லட்சுமி பொழைப்பானா, பெத்த அப்பா கிட்ட டாக்டர் ஏன் எதுவுமே சொல்லாம போகணும்? கண்டிப்பா அவ பொழைக்க மாட்டா. அப்படி மட்டும் நடந்தா எளவுக்கு சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பாரதி, நீ சந்தோஷமா இருக்கதானே, யாருமே செய்யாத வேலையில நாம செய்யறோம். நீ வேணா பாரு, நீ சொன்ன மாதிரி அந்த லட்சுமி ஹாஸ்பிட்டல விட்டு போனமாதான் வெளியே வரப்போறா. சரி சரி, எதுக்கும் சாமிக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ, இப்பதான் உங்களுக்காக பூஜைய முடிச்சேன். இப்ப இந்த பூஜையில லட்சுமி மட்டும் இல்ல, லட்சுமியோட குழந்தையும் சேர்த்தே கொன்னுடுவேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே சாமி? அதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. கேக்குறேன், சொல்லுங்க. லக்ஷ்மி செத்தாலா பொழைச்சாலான்னு மட்டும் தெரியல, ஆனா ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு.